லிகித பாட்டகா எழுதி வச்சுன்னு பேசக்கூடாது. இப்போது நாம் அடுத்ததாக என்ன நியூஸா படிச்சுன்னு இருக்கா, லைட் ஆஃப் பண்ணிட்டா ஓன் அழ வேண்டியதுதான். அதனால எழுதி வச்சுன்னு பேசக்கூடாது. லிகித பாட்டகா அனர்த்தக்யா, தப்பு தப்பா அர்த்தங்களோடு பேசக்கூடாது. எங்கேயோ படித்தேன், எங்கேயோ கேட்டேன், குமுதத்தில் படித்தேன், ஜோதிடத்தில் பார்த்தேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ராமாயணத்தில் இருக்காங்கன்னு சொல்லணுமே ஒழிய பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க படிக்க சுவாரஸ்யம்லாம் உபன்யாசத்துக்கு பொருந்தாது. இதெல்லாம் சொல்கிறா. எதுக்கு சொல்கிறேன்னா, பாசுரம்னா நாக்கு நுனியில் இருக்கணும்னு எங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயம். அதனால் பார்த்து பார்த்து சொல்லப்படாது. ஒன்று, தமிழ் பாசுரங்கள் சொல்லும்போது ராவை அழுத்தி சொல்லப்படாது. நாம் நடுவரவர்களே, ராவை அழுத்தி சொன்னால் பெருமாள் காதில் போய் கீறுமா. ராவை மெதுவாக சொல்லணும். பன்னி பன்றின்னு சொல்லக்கூடாது, பன்னி. அந்த ராவை மெதுவாக சொல்லணும்னு சம்பிரதாயத்தில் கற்று தருவா. அதனால் ஆண்டாள் காமதேவனை நோக்கி விரதம் இருந்தாள். அடுத்தது பெருமாளை நோக்கி விரதம் இருக்கிறதுக்காக மண்ணில் ஒரு சிறு சிறுலா மணல் வீடு கட்டினா கிருஷ்ணர் வந்து களைச்சுட்டு போவரான். அவரை பிரார்த்திக்கிறா, நாமமாயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே, உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்குவாதை தவிருமே காமன் போதருக் காலமென்னு பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே, நாங்கள் ஆசையா கட்டின மணல் கூட்ட வந்து கலைக்காத கேசவா கேசவா நாராயணா கலைக்காதேங்கிறா. அப்போ பெருமாள் சொல்றார், என்ன நோக்கி விரதமிரேன், என்ன நோக்கி விரதமிரேன். உடனே அடுத்த நாள் காத்தால கோழி அழைப்பதன் முன்னம் குளிர்ந்து நீராடுவான் போந்தோன் விரதம் இருக்கா. அடுத்தது குயிலை பார்த்து சொல்றா, குயிலே மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி மன்னன் மணிமுடி மைந்தன். குயிலே வாயிங்க, நீ பெருமாள் கிட்ட போய் சொல்லு, நான் அவரோட எவ்வளவு விரும்புறேன்னு சொல்லு. குயில் ரொம்ப சாமர்த்தியம், கவர்மெண்ட் ஆஃபீஸ், நீ என்ன கொடுப்பேன்னு திருப்பி கொடுத்து. ஆண்டாள் சொன்னா, அது ஆனா ஒரு கிளியை வளர்த்து வச்சிருக்கேன், அந்த கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே, என் கிளியையும் குயிலே உன்னையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வைக்கிறேன். பெருமாள் கிட்ட போய் சொல்லு, கோவிந்தன் வர கூவாய் சொல்றா. ஆச்சு, அடுத்தது யாரோ சங்கெடுத்துன்னு போயிட்டு இருந்தா. ஏன்னா 18 மங்களகரமான வாத்தியங்கள், அஷ்டாதச வாத்தியம்னு பேர். சூர்ணிகை படிக்கிறவாளுக்கு தெரியும், துந்துபி மத்தள தும்புரு வீணா சங்க பணவ அஷ்டாதச வாத்திய கோஷன் வரும். சங்கம்ங்கிறது மங்களகரமான வாத்தியம். இன்னைக்கும் நீங்க பெங்காலுக்கு போனேன்னா சாயங்காலம் 6 மணிக்கு அவ சங்க தான் ஊதுவா. அதுக்கு நம்ம அர்த்தத்தையே மாத்திட்டோம் சார், சங்க ஊதிப்பிட்டார் சாரும்மோ, அது அமங்களகரமா வார்த்தையை மாத்திவிட்டோம். இன்னொன்னு, இந்த கழுத்துக்கு கம்பு கிரீவம்னு பேரு. கிருஷ்ணருடைய கழுத்தை பாகவதத்தை சொல்றா, கம்பு கிரீவம். கம்பு கிரீவம்னா இந்த இடத்துல பாருங்க, வீட்டுல போய் பாத்துக்கலாம். இப்படி நிறைய பேர் இங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், எக்ஸ்பெரிமெண்ட் ஆகுது. இப்படி பார்த்தேன்னா இங்க கூற ஒண்ணு இருக்கும், இதுக்கு சங்குன்னு பேரு சம்பிரதாயத்துல. கம்பு கிரீவம்னா சங்கு கழுத்து உடையவர்களுக்கு கம்பு கிரீவம்னு பேர். அதனாலதான் நம்ம ஊர்ல சொல்லலாம் சார், சங்க அறுத்துருவான். பாருங்க, சம்பிரதாயம் தெரிஞ்சவனா இருக்கான். அதனால சங்க ஊதிப்பிட்டான், சங்க அறுத்துப்பிட்டா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். மங்களகரமான வாத்தியம் சங்கு. யாரோ சங்கு எடுத்துன்னு போறா, ஆண்டாளுக்கு ஆசை. சங்க பார்த்துட்டு சொல்றா, சங்கே நீ செய்த பாக்கியத்தை நான் செய்யாமல் போகொட்டேனே, பெருமாளுடைய வாய் என்னமா வாசனை அடிக்கிறதுன்னு நீ தான் சொல்லணும். அப்போ அந்த சங்கு கேட்டுதான், என்ன வாசனை உனக்கு தெரியணும், கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே வெள்ளை நிறத்தோடு கூடிய சங்கே என் பகவானின் வாய் கருப்பூர வாசனையா கமலப்பூ வாசனையா உள்ள போயிட்டு போயிட்டு வரியே தித்திக்கிறதா சொல்லுங்கிறா. சங்க பார்த்து ஆண்டாள் பொறாமப்படுறா. ஒருத்தருக்கு வாழ்க்கையில ரெண்டு வேணும், சாப்பிடணும் தூங்கணும். சங்குக்கு பசி எடுத்தாலும் பெருமாளுடைய வாய்க்குள்ள போய் எச்சையை சாட்டுருமா, தூங்கணும்னு நினைச்சா பெருமாளுடைய கையிலேயே தூங்குமா. 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தேன்னு ஆண்டாள். இதை பார்த்த உடனே சங்கு சொல்லித்தான், எங்கிட்ட கேட்காத மேகத்துக்கிட்ட போய் கேளு, மேகம்தான் கருத்த நிறமான மேகங்கள். ஏன் மேகம் கருத்து இருக்குன்னா பெருமாளை மாதிரி இருக்கணும்னு மேகத்துக்கு இச்சையாம். நீங்க பெருமாளை பாருங்கோ, கருத்து தான் இருப்பார். கரியான் ஒரு காளை கிராமத்தை கூட வெள்ளசாமின்னு கொண்டாட மாட்டா, கருப்பண்ண சாமின்னு தான் கொண்டாடுவா. அதனால கருப்பா இருந்தால்தான் பெருமாள். ஏன் பெருமாள் கருப்பா இருக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். ஏன்னா மகாலட்சுமி தன்னை கட்டி பிடிச்சுக்கணும்னு கருப்பா இருக்காராம். சுவாமி சம்பந்தமே இல்லையேன்னா, பெருமாளுக்கு மகாலட்சுமி தன்னை கட்டி பிடிச்சுக்கணும்னு ஆசை, கட்டிக்கோ அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது, அவளா கட்டிக்கணும். அதுக்கு என்ன பண்றது, தேவலோகத்துல ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ்க்கு பெருமாளும் வரார் கருட வாகனத்துல மகாலட்சுமியோட, எதிர்க்க மயில் மேல முருகப்பெருமானும் வரார், அன்னபக்ஷி மேல பிரம்மாவும் வரார். முதல்ல அன்னபக்ஷி மேல பிரம்மா வந்தாரா, அன்னபக்ஷி தூரக்கேந்து பாக்குறது, கருடன் மேல வர பெருமாளை பார்த்தா கருத்த மேகங்கள் மாதிரி இருக்கு. கருத்த மேகம் என்றால் மழை வருஷிக்கும், மழை கண்டால் பயம் அன்னபக்ஷிக்கு. அதனால அன்னபக்ஷி என்ன பண்ணிவிட்டான், ஐயோ கருத்த மேகம் வருகின்றதே மழை வர போகின்றதேன்னு அந்த அன்னபக்ஷி பிரம்மாவை விட்டுட்டு ஓடி போயிடுதான்.
இப்போ பிரம்மாவுக்கு ஒரே கவலை, என்னையா நம்ம வாகனம் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுத்து, வீட்டுக்கு எப்படி திரும்பி போவோன்னு. அன்னைக்குன்னு பார்த்து முருகப்பெருமான் மயில் மேலே வரும்போது வள்ளியும் தேவசேனாவையும் கூட்டின்னு வரல, அவள் ஏதோ ஷாப்பிங் போயிட்டான், அதனால வச்சுக்கோங்க. முருகர் மட்டும் வந்திருக்காரு. முருகர் சொன்னால் டோன்ட் வரி, அட்ஜஸ்ட் பண்ணின்னு உட்காந்துக்கலாம். பம்பாய் ட்ரெயின்லலாம் எப்படின்னா மூணு பேருக்கு தான் இடம் இருக்கும், ஆனால் சொல்லுவாங்க ஆயே பைட்டியம்பா, இது தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னு கும்பகர்ணன் மாதிரி இருக்கும், இது உக்காத்தி வச்சுப்பா. அதனால ஆழ்வார் சொன்னார், ஒருவர் கிடக்க இருவர் இருக்க மூவர் நிற்கன்னு, இது நால்வர் கிடக்கக்கும் இடம் ஒன்றுன்னு சொல்லி அமர்த்தி வச்சுக்கோம். முருகர் சொன்னார், நீ வந்து உட்காந்துக்கோ பிரம்மான்னு உட்காத்தி வச்சுட்டார். மயில் மீது முருகன், மயில் மீது பிரம்மா, முருகனுக்கு ஆறு தலை, பிரம்மாவுக்கு நாலு தலை, பெருமாள் பக்கத்தில் இருக்க மகாலட்சுமி கருடன் மேலே வரா, தூரக்கேந்து பார்த்தா மயில் மேலே ஒருத்தருக்கு பத்து தலை இருக்க மாதிரி இருக்கு, ஆறு பிளஸ் நாலு பத்து. ஐயோ மறுபடியும் ராவணன் வந்துட்டானோங்கிற பயத்தில் பெருமாளை கட்டி பிடிச்சுட்டாளாம், அதனால கரியான் ஒரு காளைன்னு இருக்காராம் பெருமாள். அப்படி மேகத்தை பார்த்துட்டு ஆண்டாள் சொல்றா, விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் தென்னீர்பாய் வேங்கடத்தின் திருமாலும் போந்தாதே, பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கு ஓர்பெருமையேன்னு சொல்றா. சொல்லி முடிச்சா தோழியை பார்த்து சொன்னா, என்ன பண்றதுன்னா பெரியாழ்வார் சொன்னார், நோம்பு இருந்தார், பாவை நோம்பு ஹேமந்தே பிரதமே மாசே நந்தபிரஜ குமாரிக்காக காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரின்னு நந்தகோபசுதன் தேவி பதிம்மே குருன்னு சொன்ன மாதிரி இவ பாவை நோம்பு இருந்தாள். மார்கழி திங்கள் தொடங்கி வையத்து வாழ்வீர்கள் தொடங்கி ஓங்கி உலகளந்த ஆழிமழை கண்ணா மாயனை கீசு கீசு கீழ்வானம் வெள்ளென்று நோற்று சுவர்க்கம் கனைத்திலங் கற்றெருமை அப்படின்னு சொல்லி எல்லை இளங்கிளியே வெறுக்கும் பாடி, அம்பரமே தண்ணீரே பாடி, உந்துமத களிற்றன் பாடி, எல்லாம் பாடி, முப்பத்து மூவருக்கு பாடி, மாரிமலை முழஞ்சில் பாடி, மாலை மணிவண்ணா பாடி, வங்கக்கடல் கடைந்த பாடி முடிச்சா ராத்திரி படுத்துண்டா கனவு கண்டா. அடுத்த நாள் கார்த்தால தோழியை கூட்டு சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன், எப்படி இருந்தது தெரியுமோ, ஆயிரம் யானைகள் ஒன்னாவத பார்த்தேன், பூரண பொற்குடத்துல தண்ணீர் வச்சிருக்கா, வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர், பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துல ஒவ்வொரு சடங்கு, இந்திரன் முன்னிட்ட தேவர் குழாம் எல்லாம் கூறப்படவைய பத்தி சொல்றா, குங்குமம் அப்பி குளிர் சாய்ந்த மத்திக்கு குங்குமம் அப்பி சொல்றா, அம்மி மிதித்து சொல்றா, பொறிமுதம் அட்ட கனா கண்டேன் தோழினான் அந்த லாஜஹோமத்தை பத்தி சொல்றா. எல்லாம் முடிச்சா என்ன பண்றதுன்னு யோசிச்சா, பெரியாழ்வார் தான் பெருமாளுக்கு கட்ட வேண்டிய மாலையை தான் அணிவித்தாள், பெரியாழ்வார் இதை பார்த்துட்டு துக்கமடைந்து இன்னொரு மாலை கொடுத்தார், பெருமாள் நான் இதை ஏத்துக்க மாட்டேன், அவ சூட்டின்ற மாலையை தான் நான் சூட்டிப்பேன்னர், சூடி கொடுத்த நாச்சியார் ஆமுக்த மாலையதான் இருந்தா. அடுத்த நாள் பெருமாள் கனவுல பிரத்யட்சமாகி சொன்னார் பெரியாழ்வார்கிட்ட, அவளை எம்மோடு திருமணம் செய்து வையும், திருக்கல்யாண உற்சவம் நடக்கட்டும்னு. அடுத்த நாள் காலத்தில் பெரியாழ்வார் எழுந்தார், ஆண்டாள் கிட்ட போனார், அம்மா உனக்கு யாரு மாப்பிள்ளையா வரணும் கேட்டார், பதரிகாசிரமத்தில் இருக்க பதரி நாராயணனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, அப்பா அங்கே ரொம்ப குளிர் ஜாஸ்தி வேண்டான்னுட்டா, சரி அயோத்தியாவில் இருக்க ராமரை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, அப்பா டிசம்பர் ஆறு ஆனா நான் திரும்பி வந்துட வேண்டியது தான் வேண்டான்னுட்டா, அதனால மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அப்பா அங்கே சமாஜமாக வாதம் நடக்கிறது உத்தரப்பிரதேசத்தில், அதனால அதுவும் வேண்டான்னுட்டா, சரி குஜராத் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் துவாரகால இருக்கக்கூடிய பெருமாள், அவர் ஆனவுன பத்து நிமிஷத்துக்கு ஒருவாட்டி ஷார்ட்டுண்டே இருக்காருப்பா, இவரோடலாம் எனக்கு வேண்டான்னுட்டா. பண்டர்பூர்ல இருக்கக்கூடிய விட்டலனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, அவர் ஒரு செங்கல்ல நின்று இருக்கார், நேக்கங்க இடம் கொடுப்பார், அதனால வேண்டான்னுட்டா. பூரி ஜெகநாத்ல இருக்கக்கூடிய பெருமாள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வரார், அதை விட அவருடைய தங்க சுபத்ரா வேற பக்கத்துல இருக்கா, நாத்தனார வேற கூட வச்சுன்னு யாரு இருக்க வேண்டான்னுட்டா. திருப்பதியில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான், ரொம்ப பணக்காரர்மா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார், நான் போய் நின்னா என்னையும் ஜரகண்டின்னு தள்ளிவிடுவாப்பா, வேண்டான்னுட்டா. குருவாயூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பார், நாராயணியத்துல பட்டதிரியில் அப்படி அனுபவிக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறியா, அப்பா நான் நாலு அடினா அது ரெண்டு அடி, என்னை விட குள்ளமா இருக்கு, அத்தையார் கல்யாணம் பண்ணிப்பான்னு விட்டுட்டா. திருவனந்தபுரத்து பத்மநாபன், அப்பா 2011 வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா ஒத்துப்பேன், அப்புறம் தான் தொட்டனைத்து ஊலூர் மலர்கேணி மாந்தர்க்கு கச்சனைத்து ஊர் மறிவுன்னு பொன் பொன்னா வந்துருக்கு, செக்யூரிட்டி ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்திப்பா, வேண்டான்னுட்டா. சரி கீழே திருக்குறுங்குடி பெருமாள், அப்பா அவர் மலை மீது இருக்கக்கூடிய நம்பி, வேண்டான்னுட்டா. ஏமா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதன் நம்ம அத்திகிரி பேரருளாளன் கல்யாணம் பண்ணிக்கிறியா, அப்பா அவர் மேல எனக்கு அன்பு செலுத்தணும்னு ஆசை, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டா பட்டு பட்டுன்னு அதுக்கு மேலவும் புத்தி போய் பெருமாள் மீது புத்தி போகாது, அதுவும் வேண்டான்னுட்டா. சரிம்மா இதுவும் வேண்டாங்கிறியே, சரி விடு, உப்பில்லாவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் உப்பிலையப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஏன்பா ஒரு நாள் மறந்து போய் கொஞ்சம் உப்பு போடாம இருந்தா ஒத்துக்கலாம், தினமும் உப்பு போடாம யார்பா சாட்டுன்ட்ருப்பா, அது கழம் புராண புருஷன், அதுக்கு பிபி இருக்கு, நான் சின்ன பொண்ணு நேக்கென்ன, வேண்டான்னுட்டா. அதனால நாச்சியார் கோவில் பெருமாள், அப்பா இந்த முன்னாடி பக்கத்துல கல்கருடன் வேலை இருக்கார், அவர் சும்மா சும்மா வெளில போயிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்துருக்கார், நேக்கு அதுவும் வேண்டான்னுட்டா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன்,
நன்னா இருக்கேப்பா சொல்லேன் ரங்கநாதரை பண்ணிக்கிட்டுமா தாராளமா பண்ணிக்கோன்னு சொல்லி பல்லக்கில் ஏத்தி திருமகள் ஒன்று உடையேன் அவளை திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்ன அந்த தோளுக்கினியான்ல ஏத்திண்டு ராஜாக்கள் சூழ அகண்ட காவேரி தாண்டி தன்னங்கீற்று தாண்டி அந்த தெற்கு கோபுரம் மொட்டை கோபுரம் தாண்டி அடைவளஞ்சான் தாண்டி சித்திரவீதி தாண்டி உத்தரவீதி தாண்டி கருட மண்டபம் தாண்டி திருமணத் தூண்களின் நடுவே சேஷபீட்டத்துக்கு மேலே பிரணவாகார விமானத்தின் கீழே திருமணத் தூண்களின் நடுவே கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணஹான் இருக்கக்கூடிய பெருமாள் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தெந்திசை இலங்கை நோக்கி இருக்கக்கூடிய பெருமாள் அந்தர்ஜோதிர் கிமபியமினாம் அஞ்சனம் யோகதிஷ்டேகே சிந்தா ரத்னம் சுலபமிஹன சித்திமோக்ஷானுரூபம் தீனா நாத வியசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் ஜிவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்தியேன் இருக்கக்கூடிய பெருமாள் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயேன் இருக்கக்கூடிய பெருமாள் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் வாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருது தர பணி ராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ரா விராமம் கடினிகடசிர பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் இருக்கக்கூடிய பெருமாள் துக்தாபிர் ஜனகோ ஜனன்யஹமியம் ஸ்ரீரேவ புத்ரீவரஹ ஸ்ரீரங்கேஸ்வரமே ததர்ஹமே கிம் குர்வாம் இதீவா குலா சஞ்ச சாமர சந்திர சந்தன மகா மாணிக்க முக்தோத்கரான் காவேரி லஹரி கரைர் விததி தேவசஹைவ ஸ்ரீயான் ஏழு பிராகாரங்கள் 21 கோபுரங்கள் 78 சன்னதி ரெண்டு பக்கமும் காவேரி அந்த ரங்கராஜனுக்கு சமமா யார் வர முடியும்னு இந்த பெண் கேட்டு பெரியாழ்வார் இந்த பெண்ணை தான் கொடுக்க அவ்விடத்தில் இருந்த அழகிய மணவாளனான நம்பெருமாளின் உற்சவரும் அலங்காரம் பண்ணி காத்து கொண்டிருக்க பட்டகர்கள் கையில் மாலை இருக்க இவள் கையிலும் மாலை இருக்க இவர்கள் மாலை சாற்றினார்களாம் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவன் தன் மார்பிலே மையலாள் தையலாள் மாமல கரத்தினாள் பூ மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்னு இருந்து ரெண்டு பேருக்கும் பால் வார்த்து விட்டாளாம் ஆடி பூர துதித்த ஆடி பூர துதித்த ஆண்டாள் நம் கோதை அணியரங்கன் உடல் பூஞ்சல் அணியரங்கன் உடல் பூஞ்சல் ஆடி நளே கோதை லாலி பலாலே காலலம்பி பலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து மணி தேங்காய் கையில் கொடுத்து மஞ்சள் நீர் சுழற்றி லாலி அந்த பெண்ணான ஆண்டாள் கர்ப்பகிரகத்துக்குள் சென்றாளாம் பெரியாழ்வார் கண்ணில் தாரதாரையா தண்ணி இப்பேற்பட்ட ஞானத்தோடு கூடிய ஒரு பெண் உலகத்தில் தேடினாலும் கிடைக்குமான்னு யோசிக்கிற சமயத்தில் பெருமாள் திருவடியை தொட்டுதான் குழந்தை அப்படியே பெருமாள் ஒரு இரும்பு காந்தத்தை ஈழ்க்குமா போல் இழுத்து விட்டு சென்றாராம் அவளே கோதாதேவியாய் ஆண்டாளாய் ரங்கமன்னாருடன் காட்சி அளிக்கின்றாள் அவளேதான் சீதையோடு ராமனாய் அவளேதான் ருக்மிணியோடு கண்ணனாய் காட்சி அளிக்கின்றாள் அப்பேற்பட்ட மூன்று திருக்கல்யாணங்களை அனுபவித்தோம் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு கல்யாணத்தை பத்தி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி சிடிஸ் வெளில வச்சிருக்கேன் வேணுங்கிறவா வாங்கிக்கலாம் அதில் கட்டாயம் கேளுங்கள் திருப்பாவை 32 மணி நேரம் ஒரு டிவிடியா சொல்லியிருக்கேன் அது வாங்கிக்கலாம் இன்னொன்னு ஜனவரி மாதம் ஜனவரி 23லேருந்து 31ஆம் தேதி 9 நாள் 8 ராத்திரி விசாகப்பட்டினத்துலேருந்து ஆரம்பித்து திருப்பதி வரைக்கும் கீழ்த்திருப்பதி வரைக்கும் 20 ஸ்தலங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் பத்ராச்சலம் சிம்ஹாச்சலம் அகோபிலம் அதே மாதிரி கதிரி வாடப்பள்ளி யாதகிரி குட்டா இந்த மாதிரி ஒரு 20 இடத்துக்கு கூட்டுன்னு போக போகிறோம் வெரி ஃபியூ பீப்புள் லிமிட்டெட் சீட்ஸ் 50 பீப்புள் தினம் அடியேனுடைய விஷ்ணு சஹஸ்ரநாம உபன்யாசம் இருக்கும்
ஏசி பஸ்ல கூட்டுன்னு போவோம். கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சாத்வீக தளிக வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் நூல்கோல் முள்ளங்கி எதுவுமே இருக்காது, பகவானுக்கு வமிச்ச பிரசாதம் இருக்கும். கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் கொடுத்துருவோம். இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, நல்லா தான் இருக்கும். அதனால ஷார்ட்ன் இருக்கேன் இன்னொன்று, அதனால வந்து அது மூணாவது தங்கும் வசதி 2-star, 3-star or 4-star ஹோட்டலில் டபுள் பீப்புள் 2 people இன் அ ரூம் அதில் பண்ணி கொடுத்துருவோம். ஏசி பஸ்ஸு விசாகப்பட்டினத்துக்கு நீங்கள் வந்துடணும், கீழே போனோம். இது டீட்டெயில்ஸ் காஸ்ட் என்ன அதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் தெரிய வரும். ஒரு இமெயில் ஐடி சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்கோ. இன்னொன்று இன்னொரு யாத்திரா கூட்டுன்னு போகிறோம். March 5 ஆரம்பிச்சுட்டு March 11 7 நாள் 6 ராத்திரி நவத்வாரகா, பஞ்சத்வாரகான்னு சொல்லுவாள், 4 இன்னும் இருக்குது. நவத்வாரகா புஷ்கர் குஜராத் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களை கூட்டுன்னு போகிறோம். அது கூட்டுன்னு போகிறோம். அந்த இமெயில் ஐடி yatra@gmail.com yatra@gmail.com இளைஞர்கள் யாராவது இருந்தால் நோட் பண்ணிட்டு பெரியவாளுக்கெல்லாம் சொல்லிடுங்க. இந்த ஆச்சரியமான தாராளமாக இங்கே பிரசாதம் அம்சாக போகிறது, ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். அதோட அம்சான கையோட இந்த அம்ச பண்ணுறதுக்கு ஆண்டாள் ஒரு பாசுரம் பாடியிருக்கா, நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயில் நேந்தி பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இவை வந்திவை கொள்ளுங்கோலோன்னு பாடியிருக்கா. அம்சம் என்று ஆச்சரியமாக இந்த 3 கல்யாணத்தையும் இருந்து ரசித்து கேட்டிருக்கள். இதனுடைய பலன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு இல்லம் தோறும் மங்களகரமான விஷயங்களை கொடுத்து அமைக்குமாறு பிரார்த்தித்து ஏற்பாடு பண்ணினவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் பல்லாண்டு பாடி நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்டவெண்டிர் மக்களே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹிஷாஹா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லி அமைக்கிறேன்.